வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசிக்கான மார்கழி மாத ராசி பலனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுவதும் புரியும். வருகின்ற பிளவ வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி என்ன கிரக நிலையில் இருக்கோ அந்த கிரக நிலையை வச்சு நான் உங்களுக்கு இந்த ராசி பலனை வந்து நான் சொல்கிறதா இருக்கேன். அதாவது ஆங்கில தேதி 16/12/2021 முதல் 16/12/2021 முதல் 13/1/2022 வரைக்கும் உள்ள இந்த மார்கழி மாத ராசி பலனை வந்து நான் கன்னிராசிக்கு இப்போ சொல்கிறதா இருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் முழுவதும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு முழுவதும் புரியும். நான் தொடர்ந்து 12 ராசிக்குமே வந்து இந்த மார்கழி மாத ராசி பலனை வந்து சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி ராசிநாதன், கன்னிராசிக்கு ராசிநாதன் புதன் வந்து சூரியனுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்து இருக்கிறார். இந்த ராசிநாதன் புதன் 1/10 கூடிய புதன் வந்து ராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அப்போ அந்த புதன் வந்து ராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்து 10ஆம் வீட்டை வந்து பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தை வந்து இந்த புதன் வந்து பார்க்கறதுனால இந்த மார்கழி மாதம் வந்து கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்களோ தொழில் வந்து சிறப்பாக அமோகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் வீட்டில் வந்து குரு பவன் இருந்தால் கூட இந்த குரு வந்து ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தை வந்து ஒரு சுபக்கிரகமான குரு பார்ப்பது வந்து ஒரு நன்மையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிநாதன் புதன் வந்து ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் வந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த மார்கழி மாதம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் வந்து நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்கன்னா தொழில் வந்து சிறப்பாக அமோகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அப்போ எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமான லாபங்கள் வருமானங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தைரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வந்து புதிய தன்னம்பிக்கை பிறந்து தைரியத்துடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றி வகை சூடக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. இளைய சகோதரர் மூலமாக வந்து உங்களுக்கு உதவிகள் நன்மைகள் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் வீட்டில் வந்து 2/9 கூடிய சுக்கரன் வந்து சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அங்கே சனி வந்து ஆட்சியாக இருக்கிறார். அதாவது ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரனும் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சனியும் சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து சரியாகி ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. 5ஆம் இடம் வந்து ஆட்சியாக இருப்பதால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள், குழந்தைகள் மூலமாக புகழ் பெருமை இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அப்போ நீங்கள் இருக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியில் தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடையுமின்றி சுபமாக நடந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து ராசிக்கு 12ஆம் வீட்டை வந்து பார்க்குறார். ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம். விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை வந்து குருபவன் வந்து சுபக்கிரகம் பார்க்கறதுனால சுப விரயங்களை வந்து உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதாவது உறவினர்கள் திருமணத்துக்கு போய் ஏதாவது செய்முறை செய்கிறது, சுப காரியங்களுக்காண்டி காசு பணம் நிறைய செலவு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்காண்டி நீங்கள் இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு செலவுகள் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் வீட்டில் வந்து ராகு பவன் இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தையார் ஸ்தானம். தந்தையார் ஸ்தானத்தில் வந்து ராகு பவன் இருக்கிறதுனால தந்தையாருக்கு வந்து சிறு உடல் ரீதியான பாதிப்புலாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இருக்குங்க. ஆனால் அந்த வீட்டுக்குடைய சுக்கரன் வந்து ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கன்னிராசிக்கனோட தந்தையாருக்கு வந்து ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வந்தால் கூட அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. தூரமான ஊர்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதாவது வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து கன்னிராசிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. அப்போ அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து எல்லாமே சாதகமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டுக்குடைய குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால மனைவியின் மூலமாக வந்து உங்களுக்கு சிறு சுப விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதாவது மனைவிக்காண்டி வந்து நீங்கள் ஏதாவது காசு வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும், மனைவியின் மூலமாக வந்து உங்களுக்கு பண விரயம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து
உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுப்புறீங்க. அதே மாதிரி மனைவியின் மூலமாக வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மனஸ்தாபம் அதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் கூட அதெல்லாம் வந்து சரியாயிரும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில் பார்க்கக்கூடிய, கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக, அதாவது கூட்டாளிகள் மூலமாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள், பண விரயங்கள், மனஸ்தாபம் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இந்த கன்னிராசிக்கு மார்கழி மாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ ஒரு சிறப்பான யோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து கன்னிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த குரு வந்து ராசிக்கு ஆறில் மறைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு இரண்டு நெய்தீபம் போடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பண விரயம் இதெல்லாம் வந்து சரியாயிரும், பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிரும், ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம், நன்றி.